ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாய்ஃப்ரெஷ், நான் உங்கள் சார்லி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்காய் பாறை. இந்த தேங்காய் பாறை மீன் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அதை ருசிக்காதவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்கன்ற நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த மீன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. அதாவது குழம்பு வச்சாலும் சரிங்க, இல்லை வந்து ஃப்ரை பண்ணாலும் சரிங்க, எப்படி பண்ணாலுமே இந்த மீனோட சுவையே தனிங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு சைஸு தேங்காய் பாறையை எப்படி நம்ம செதில் க்ளீன் பண்ணி, எப்படி கட்டிங் பண்ணி, அதுக்கப்புறம் எப்படி ஸ்லைசிங் பண்ணுறாங்கன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ பாருங்கள், அவர் வந்து செதில் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மீனோட சைஸ் பார்த்திங்கன்னா 2.5 kg. அதாவது நான் முன்னே சொன்ன மாதிரியே மொத்தம் மூணு மீனுங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு மீன் வந்து பார்த்திங்கன்னா 2.5 kg ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு 1.5 kg ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு 1 kg ஒன்று. இப்போ பாருங்கள், 2.5 kg வந்து செதில் அவர் க்ளீன் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 kg இப்போ எடுத்துருக்காரு. இப்போ அவர் வந்து பாருங்கள், அந்த வாலில் இருக்கிற முள்ளை வந்து கட் பண்ணி எடுக்கிறாரு. எடுத்துட்ட பிறகு அவர் என்ன செய்கிறாரு, வேறு ஒரு கத்தியை மாற்றிட்டு அவர் என்ன செய்கிறாரு, செதில் அடிக்கிறார். அதாவது கத்திலே வந்து பார்த்திங்கன்னா கட்டர்கிட்ட பல வகை கத்திங்க இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு மீனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கத்தி இருக்கும். செவுதல் அடிக்கிறதுக்கு ஒரு கத்தியும், கட் பண்ணுறதுக்கு ஒரு கத்தியும், அதாவது வஞ்சரமாரி இருக்கிற பெரிய மீனில் கட் பண்ணுறதுக்காக ஒரு கத்தியை அவங்க என்ன செய்வாங்க, வச்சுருப்பாங்க. பாருங்கள், இப்போ அவர் செதில் அடிக்கிற அந்த கத்தியை வச்சு அவர் என்ன செய்கிறாரு, நீட்டாக செதில் அடிக்கிறார். நீங்கள் செதில் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மீனோட ஃப்ரெஷ்னஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த மீன் எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா 1 day கேட்சிங் சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி காலையில், விடிய காலையில் ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு தொழிலுக்கு போயிட்டு ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு என்ன செய்வாங்க, வந்து மீன் விற்பாங்க. பாருங்கள், இதுதான் சொன்னது அந்த 1 kg சைஸ் லாஸ்ட்டு மீன். இதையும் வந்து என்ன செய்வார், அந்த வால் முள்ளை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அவர் என்ன செய்வார், செதில் அடிப்பார். பாருங்கள், அந்த மீன் வாயில் அந்த தூண்டி மில்லோடு வருது பாருங்கள். இது பேர் தாங்க ஃபைபர் கேட்ச்னு சொல்லுவாங்க, அதாவது தூண்டில் மீன் சொல்லுவாங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரியே ஒரு காலையில் ஏர்லி மார்னிங் போயிட்டு ஒரு 6-7 மணிக்கெலாம் என்ன செய்வாங்க, மீனை கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டு என்ன செய்வாங்க, இதை வந்து ஆக்ஷனில் விட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்ஃபோர் ஷிப்பிங் ஆர்பாரில் வந்து இந்த ஏலை வந்து போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ கடந்த ஒரு 3-4 நாட்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, பழையபடி பழைய கடலோரத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த மீனை கொண்டு வந்து ஏலத்தில் விடுறாங்க. அதாவதுங்க, இந்த மீனை பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் ஓவர்லோடுங்க. எப்படி இருக்குது பாருங்கள் மீன், இந்த மீனை பார்க்கும் பொழுது எப்படி ஜொலிக்குதுன்றத நீங்கள் உங்கள் கண் கொடுத்து நீங்களே பாருங்கள். இதை வந்து இப்போ அவர் வந்து என்ன செய்கிறாரு, சைடில் இருக்கிற அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அவர் வந்து தலையை கட் பண்ண போகிறாரு. பாருங்கள், தலையை கட் பண்ணுறாரு. பாருங்கள் எவ்வளோ ஒரு பிளட் இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். இதுதாங்க, அதாவது 1 day கேட்சிங்க்கும் ட்ரால் நட்டு போட்டுக்கும் உள்ள வித்தியாசங்க. அதாவது 1 day கேட்சிங்கில் இப்படியே போட்ட மீன் தாங்க கண்டிப்பாக வரும். அதாவது இதெல்லாம் வந்து தூண்டி மீன்னு சொல்லுவாங்க. ட்ரால் நட்டு போட்லேயும் தூண்டில் மீன் இருக்குது, ஆனால் இந்தளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்க மாட்டேறது சந்தேகம் தாங்க. எப்படி இருக்குது பாருங்க, ஒவ்வொரு துண்டும் பார்த்திங்கன்னா டைமண்ட் மாரி இருக்குங்க. அதாவது டைமண்ட் எந்த அளவுக்கு ஜொலிக்குதோ அதேமாரி இதோட ஃப்ரெஷ்னஸும் அப்படி இருக்குங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவர் அந்த ஃப்ளஷ்ஷை கட் பண்ணுறாரு எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ளஷ்ஷு சும்மா பிங்கிஷாக இருக்குங்க. பார்க்கும்போது அப்படியே நாவில் எச்ச ஊருங்க, அப்படியே ராவாகவே என்ன செய்யலாம், எடுத்து நம்ம சாப்பிட்லாம். அந்த மாதிரி இருக்குங்க மீனோட ஃப்ளஷ்ஷு. இந்த மீனை வெட்டுற கட்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் முருகா. இவர்கிட்ட தான் நம்ம என்ன செய்வோம், எப்பவுமே ரெகுலராக இவர்கிட்ட தான் கட் பண்ணுவோம். இவர் இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் குமார்னு இருக்கார், அவர் வேறு யாரும் இல்லை, இவரோட தம்பி தான். இவர்கிட்ட இல்லைனா நாங்கள் அவர்கிட்ட கண்டிப்பாக கட் பண்ணுவோம். நீங்களும் காசிமேட்டுக்கு வந்தீங்கன்னா இவங்ககிட்ட போய் தாராளமாக கட் பண்ணிடலாம். குறைஞ்ச செலவில் நிறைஞ்ச மனசோடு என்ன செய்வாங்க, நல்லா கட் பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இப்போது சிற்ப கலைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிற்பிகளை செதுக்கிறதால அவங்களுக்கு சிற்ப கலைஞர்கள்னு பேர் இருக்குது. அதே போல் மீனை வெட்டுற இவங்க எல்லாருக்குமே நம்ம என்ன செய்யணும்னா மீன் வெட்டும் கலைஞர்கள் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இப்போ நார்மலாக நம்ம மீன் கட் பண்ணுறோம்னா எடுத்தோம்னா ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படி என்ன செய்வோம், ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மீனை பார்த்தோன்னா அந்த மீனை வந்து எப்படி கட் பண்ணணுன்றது இவங்களுக்கு மட்டும் கிளியராக தெரியுங்க. நம்ம எதுவுமே சொல்ல தேவைங்க.
அவங்கக்கிட்ட நம்ம மீனை கொடுத்தாலே போதும், அவங்களே வந்து பல ஸ்டைல் வந்து சொல்லுவாங்க, இப்படி கட் பண்ணலாமா அப்படி கட் பண்ணலாமான்ட்டு. அதுக்கேற்ற போல் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, அவ்வளோ அருமையாக கட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது ஒரு முடிக்கடிக்கு நம்ம போகிறோம்னா முடி எங்களுக்கு இப்படி வெட்டுங்க அப்படி வெட்டுங்கன்னு சொன்னால் அந்த முடி வெட்டுறவங்க வந்து நீட்டாக வெட்டுவாங்க. அது போல் இவங்க என்ன செய்வாங்க, இவங்களே முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லிவிடுவாங்க எந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு மூணு நாள் சஜஷன் கொடுப்பாங்க, அந்த சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொன்னோம்னா அவங்க அருமையாக கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ எங்களோட கஸ்டமர் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி கிராஸ் அதாவது குறுக்க துண்டு போட்டு எங்களுக்கு கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அவர்கிட்ட அந்த குறுக்க துண்டு போட்டு கட் பண்ணுங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அவரே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு அழகாக நீட்டாக அவர் அதை கட் பண்ணி ஸ்லைஸ் போடுறன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள் இது வந்து தான் 1.5 kg சைஸு தேங்காய் பாறை. இந்த மீனே பாருங்கள், அதாவது இதுக்கு முன்னாடி வட்ட மீனே மாரி இந்த மீனே இருக்கு. அதோடய ஃப்ரெஷ்னஸ் பாருங்கள், ஒவ்வொரு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதை பாருங்கள். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ ஒன்று போட்டோம், 25 kg தேங்காய் பாறைன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா பெரும்பாறைன்னு சொல்லியிருப்போம். ஏன் அதுக்கு பேர் பெரும்பாறைனா ஆக்சுவலாக சின்ன சைஸ் இருக்கிறதால தான் நம்ம என்ன செய்வோம், தேங்காய் பாறைன்னு சொல்லுவோம். ஒரு 3 kg 4 kg சைஸ் இருக்கும், அந்த 4 kg 5 kg 10 kg 12 15 20 25 அப்போலாம் பார்த்திங்கன்னா அது பேர் என்ன செய்வாங்க, பெரும்பாறைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, அந்த பெரும்பாறைன்றது என்னன்னா தேங்காய் பாறை தான். தேங்காய் சின்னதாக இருந்தால் தேங்காய் பாறை, பெருசாக இருந்தால் அது பேர் என்னன்னா பெரும்பாறை. அதாவது பாறையிலேயே பார்த்தீங்கன்னா 140 வகை பாறை இருக்குங்க. நம்ம எல்லா பாறைக்கான வீடியோவும் நம்ம போடுறோம், ப்ளீஸ் எங் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி போடுற வீடியோவை வந்து மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg சைஸு தேங்காய் பாறை. அந்த கட்டையை சுற்றி பாருங்கள் எவ்வளோ பிளட் இருக்குது பாருங்கள். குழம்பு வச்சாலும் சரிங்க, இல்லை வறுத்து சாப்பிட்டாலும் சரிங்க, அப்படி இருக்குங்க, வாய்ப்பே இல்லைங்க. அதாவது நிறைய பேர் வஞ்சரம் வஞ்சரம்னு தான் சொல்லிட்டுருக்காங்க, ஆனால் வஞ்சரம் மிஞ்சியே நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குங்க. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பாறை தான் சொல்லுவோம். இன்னும் கண்ணாடி பாறை இருக்குது, கலவான் இருக்குது, கடல் விரால் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒன் டைமாச்சு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்புறம் சொல்லுவீங்க என்னங்க இது வஞ்சரன்ட்டு. அந்த மாதிரி இருக்குங்க இதோட சுவை பாருங்கள். அவர் மூணு மீனியம் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2.5 kg ப்ளஸ் 1.5 kg தலையை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த தலையில் பாருங்கள் எவ்வளோ ஒரு பிளட் இருக்குது பாருங்கள். அதாவது கடல்லேருந்து நாமளே இப்போது பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குங்க, அந்த அளவுக்கு இருக்குது அதோடய ஃப்ரெஷ்னஸ் பாருங்கள். அந்த மீனோட வாயில் பார்த்தீங்கன்னா தூண்டி முள்ளு இருக்கு, எடுக்கிறாரு பாருங்கள். அந்த மீனோட பூனாரை பாருங்கள் எவ்வளோ ஒரு பிளட்டி இருக்கு. இந்த தலையை நீங்கள் குழம்புல போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சொர்க்கம் தாங்க கண்டிப்பாக. அதாவதுங்க இப்போது மீனோட அந்த பாடியில் இருக்கிற சதை இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷு, அதில் தான் டேஸ்ட்டுன்றது கிடையாதுங்க, இந்த தலையில் தாங்க அவ்வளோ டேஸ்ட்டு. அந்த மீனோட மொத்த டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா தலையில் தாங்க இருக்குது. நீங்கள் இதை குழம்புல போட்டு சாப்பிட்டீங்கன்னா குழம்பு அந்த மாதிரி இருங்க. ஹோட்டலில் நாங்கள் ஹோட்டலில் வைக்கிறது, நம்ம வீட்டில் அம்மாங்க வைக்கிற மாதிரி மீன் மீன் குழம்பு பார்த்தா வேறு எதுலேயுமே வராதுங்க. கண்டிப்பாக நம்ம அம்மாவை நம்ம பாராட்டி ஆகணுங்க. நம்ம எத்தனை ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் வீட்டில் செய்கிற நம்ம அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கிற மீன் குழம்பு வேறு எங்கேயுமே வருது. அது ஒரு மீனவனாக நாங்கள் உணர்றோம். ஏன்னா நம்ம வீட்டில் எப்போவும் தினம் மீன் குழம்பு தான் வைப்பாங்க. அந்த மீன் குழம்பு வந்து நம்ம வெளியே போய் சாப்பிட்டோம்னா கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதேமாரி பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நம்ம போகிற புது வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.